ராஜவள்ளிபுரம் செப்பரை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவிலில் மார்கழி திருவாதிரை திருவிழா திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி நதிக்கரையில் அருள்மிகு செப்பரை அழகிய கூத்தர் ஆலயம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் அக்னி பகவான், அகத்தியர், வாமதேவ ரிஷி, முழுதும் கண்ட ராமபாண்டிய மன்னன் ஆகியோருக்கு சிவபெருமான் தனது நடன தரிசனம் கொடுத்த சிறப்புடையது. இங்கு மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர். தெற்கு திசை பார்த்து விமானம் செப்பு தகடுகளான வேயப்பட்டு அழகிய கூத்தருக்கு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்புகள் பெற்ற இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் திருவாதிரை பெருந்திருவிழா கொடியேற்றம் கடந்த 11ஆம் தேதி துவங்கியது. 10 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் காலையில் அபிஷேகமும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெறும். 7ஆம் திருநாள் நடராஜர் உருகு சட்ட சேவையும் இரவில் சிகப்பு சாத்தியும், 8ஆம் திருநாளில் காலை வெள்ளை சாத்தியும் இரவில் பச்சை சாத்தி அலங்கார வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் திருநாளான அன்று விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதற்காக காலையில் அருள்மிகு அழகிய கூத்தருக்கு சபா மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பகல் 11 மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு நடன தீபாராதனை நடைபெற்று சுவாமி அம்பாள் தேருக்கு எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தேர் கோவிலை சுற்றி வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆருத்ரா தரிசனம், கோபூஜை மற்றும் நடன தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.